தமிழ்நாடே போற்றக்கூடிய ஒரு பெரு கவிஞர். ஆனால் கண்ணதாசன் தான் நினைக்காது, அவன் நல்லவன் ஆடு, போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் மாறுதி மாறுதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. பிரித்து பார்த்தா வெறும் 20 ரூபா சார். மகா தர்மசாலின்னு நான் மதிக்கக்கூடிய ஆள் சந்துரு சார். எது வரைஞ்சாலும் தத்ரூபத்தைத்தான் ஒவ்வொருத்தனும் எட்டுகிறான். மனிதனுக்காக நான் நொண்டியாக பிறக்கணும், இல்லை என் குழந்தை நொண்டியாக பிறக்கணும்னு சொல்கிறேன்னா பாருங்கள். குமுதத்தில் தான் என் படம் முத முத சென்னை போய் மார்ச்சில் போனேன், 13ஆம் தேதி April 20 என் படம் ரிலீஸ் ஆச்சு. நம்ம ஊரில் சிம்னி இல்லை, எங்கள் வீட்டிலலாம் கரண்ட் இல்லாத போலாம் சிம்னி பெட்ரூம் இது தான் பெட்ரூம் லைட் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சுக்கிட்டு தான் முதல் படம் வரைஞ்சோம். இப்போ ஏன் அப்போ எல்லோரும் லூவர் மிஷின் மியூசியத்துக்கு போகிறாங்க பாரிஸில்? என்ன இவ்வளோ ஓவியர்களையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை மட்டும் போட்டுக்கிட்டுருக்கலாம்ல? நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பிரிண்டர்னு ஒரு டெவில் இருக்குது, நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்தாலும் அதை வந்து பிரிண்ட் பண்ணால் தான் முடியும். பாசம் வளரும் போது நான் அங்கே இருந்தேன், அதே சிவாஜி கணேசன் 5 கம்பெனிக்காரங்க பேனர் எழுதுவாங்க. அந்த 5 கம்பெனியில் 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ பேர் எழுதலைன்னு முடியாது, ஒரே ஸ்டில்லு தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க. நாங்கள் பார்த்தோன்னே இது பதி எழுதுனது, இது சுந்தரம் எழுதுனது, இது மாதவன் எழுதுனா எழுதுனது தெரியும். அவங்க அவங்களோட ஸ்ட்ரோக் அதில் வரும். ஒரு தூரிகை திரும்பவும் தன் தாய்மடி வீழ்ந்து வாழ்வை தரிசிக்கிறது. நீண்ட கால தன் கலை வாழ்வின் அனுபவங்களை தன் வகுப்பறை வந்து நினைவு கரும்பலகையில் எழுதி பார்க்கிறது. ஒரு கால பறவைக்கு வேறென்ன வேண்டும் பெரிதாய்? தன் சருகுகளா தன் வானத்தில் வானவில் வரைந்து போவதை காட்டிலும் இதோ இந்த கலைப்பறவை பள்ளிகால நாட்களோடு புத்தகப்பை மட்டும் கையில் இல்லாமல் தன் அனுபவ தானியங்களை நம் கலைப்பசிக்கு தூவி செல்கிறது நம்மோடு. இப்போ அழகியல் சார்ந்த இவ்வளவு உணர்வுகளை நீங்கள் சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லா அழகாக இருந்தது. பொதுவாகவே உங்களுடைய இந்த ஓவிய வாழ்க்கையில் நீங்கள் அடைந்த எதிர்பாராத ஒரு நல்ல சந்தோஷம், அதே போல் நீங்கள் எதிர்பார்த்து மிகவும் துவண்டு போன உங்களுடைய கலை வாழ்க்கையில் துவண்டு போன எதிர்பாராத ஒரு நிராகரிப்பு என்னவா நினைவு? அது என்னென்ன நிறைய இடத்துல நான் வந்து ஒரு இதையும் நான் லைஃப்பில் கடைபிடிக்கிறேன் சார். என்னோட யார் கூட இருந்து, இப்போ நீங்கள் கூட இருந்தீங்கன்னா கூட உங்கள் பேர் மட்டும் எனக்கு நல்லா ஞாபகம் இருந்தாங்க. யார் புது ஆளுங்க வந்தால் கூட கூட இருந்த 4 பேருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுதலாம். ஏன்னா நீங்கள் வந்து வேறு துறையாக இருக்கலாம், அவங்களுக்கு நீங்கள் தேவைப்படாமல் இருக்கலாம், ஆனாலும் ஒரு தடவை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா எனக்கு வந்து நான் என்னென்ன கஷ்டம் என்னோடய வாழ்க்கையில் நான் பட்டதெல்லாம் இந்த மாதிரிலாம் நிறையா பட்டிருக்கிறேன். கூடவே இருப்போம், இன்னொரு ஆர்டிஸ்ட் வந்து அவனோட கிளையண்ட்டாக இருப்பாங்க, எல்லாம் பேசுவாங்களே என்னை வந்து அறிமுகமே படுத்த மாட்டார். ஆனால் என்னோட ஒர்க்குனால அவன் 3 மாதம் கழித்து நேரடி என்னை தேடிட்டு வந்துடுவான். அதனால் நான் இன்னும் ஒர்க்கில் ஆர்வத்தை காட்ட ஆரம்பித்தேன். இந்த நான் ஒரு துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருந்தேன்ல, அது யாருக்கும் நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அப்புறம் நான் எந்த கழகமெல்லாம் சொல்லலை, அரசியல்காரங்க யாருமே காசு தர மாட்டாங்க சார், மேடை வேறு வாழ்க்கை வேறுன்னு அவங்க சித்தாந்தமாக இருக்காங்க. நாங்கள் அப்படி இல்லை, ஆனால் அவங்க உழைப்பை மட்டும் வாங்கிக்கிட்டு இந்த தரேன் அந்த தரேன் அப்படிம்பாங்க. ஒரு பெரிய தமிழ் கவிஞர் சார் நேரடி சொல்கிறேன், பேரை மட்டும் சொல்ல மாட்டேன். தமிழ்நாடே போற்றக்கூடிய ஒரு பெரு கவிஞர், ஆனால் கண்ணதாசன்லாம் நினைக்காதீங்க, அவன் நல்லவன் அந்த ஆள். அவரை பொறுத்தவரை அவர் என்னமோ பண்ணார், அது வேறு விஷயம். ஆனால் இல்லைன்னா இல்லைம்பார், இருக்குன்னா இருக்குன்னு. அதை விட பெரிய கவிஞர் அவரோட பையன் வந்து என்கிட்ட படம் வாங்கினார், 1000 கரெக்ஷன் பண்ணியும் கொடுத்து அந்த காலத்தில் கையால் எழுத்தும் எழுதி கொடுக்கணும், போகும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் மாறுதி மாறுதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. எப்போதுமே நான் வந்து மரியாதை கொடுக்கணும்னு, நீங்கள் வந்து என்கிட்ட படம் கொடுத்து காசு கொடுத்தீங்கன்னா கூட வாங்கி வச்சுக்கணும், உங்களுடைய ஒழிய உங்களுக்கு எதிர்த்தாப்பில் நான் பிரித்து பார்க்க மாட்டேன். அன்றைக்கி ஏதோ ஒரு இது வந்தோடனே பிரித்து பார்த்தா வெறும் 20 ரூபா சார். நான் ஸோ வெக்கத்தை விட்ட கட்ட, என்ன சார் இவ்வளோ வேலை ரப்பு அது இது பண்ணியிருக்கேன், 20 ரூபா வர மாதிரி மத்தியானம் வரேன்னு போனவன் தான். இன்னை வரையிலும் ஆளை காணும், இது நடந்து வந்து ஒரு 20 வருஷம் இருக்கும். நல்லவன் போர்வையில்
கருவருக்கிறவனும் இருக்கிறான், நிறையா இருக்கிறான், நல்லவர்கள் இருக்கிறார்கள். அவங்க ஸ்பூன் இவ்வளோதான் மாறுது எனக்கு தர முடியும், என்னால் இவ்வளோதான். நாங்கள் தயவு சந்தோஷமாக ஏன்னா பேசிட்டான்ல அதையே கொடுத்துட்றான். எங்களுக்கு வந்து சார் எலை, நான் வந்து யதார்த்தமான மனிதன், சும்மா மூடி மறைச்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கன்னா யாராவது யங்ஸ்டர்ஸ் காலேஜா பாஸில் பெண்ணும் ஆணும் படிக்கிறாங்க, பண்ணிவிட்டு அவஸ்தப்படுறாங்க சில பேர். நான் சொல்ல முத எலக்ட்ரிக் பில்லுன்னு ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் வீட்டுக்கு. மற்றதெல்லாம் கூட நீ அடுத்த மாதம் தரேன்னு சாலிஜா சொல்லலாம், வாடகைக்காரன்கிட்ட காலில் விழுந்து கூட அடுத்த வாரம் தரேன்னுலாம். எலக்ட்ரிக் பில்காரன் வந்து எந்த காரணத்தை கொண்டும் உங்கள் மாமா மச்சானே அதில் வேலை பார்த்தாங்கனாலும் மூணு நாள் வேணால் ஊருக்கு போயிருக்காரு கூட்டிருக்குலாம் சொல்லி வாங்கியது உடைய நாலாவது நாள் அவன் விடுற டோஸ்லேருந்து கட் பண்ணிட்டு போயிடுவான். அதுக்கெல்லாம் நீ தயார் ஆகிட்டு தான் நீ இருக்க. அதனால் இதெல்லாம் நான் அனுபவித்தது, நான் இன்னொருத்தனுக்கு அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் கேட்டதுக்கு இன்னொன்று அதிகமான இதே மாதிரி ஒரு ஏக்கம் விட்டு கிடச்சதுன்னு சொன்னீங்க. அது என்னென்னா நான் எந்த ஸ்கூல் ஆஃபர்ஸ்லேயோ காலேஜ்லேயோ படித்ததில்லை. காலேஜ்னா இந்த காலேஜில் படித்தேன், இஷ்டம் இல்லாமல் எங்களுக்குன்னு உண்டான எந்த கோர்ஸுமே நடக்கலை. லோயர் ஹையர்னு ஒன்று இருக்கும், அது போனதில்லை. எல்லாமே நான் வந்து இந்த மாதிரி செவத்தில் எழுதி அதில் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி நாலு ஊழியர்களை சந்தித்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்கன்னு வந்து உடனே வீட்டுக்கு வந்து போட்டு இதெல்லாம் தான் நான் பண்ண ஒரு முயற்சி. அதுதான் இதுவரையும் நடந்துகிட்ருக்கு. அதனால நான் ஒரு சின்ன ஆசை நடந்தது, இந்த புதுக்கோட்டையில் எப்படி நான் வாங்கணும்னு ஒரு சின்ன ஆசை இருந்ததோ அது மாதிரி இன்னொரு ஆசை இருந்தது. என்னென்னா சென்னை ஸ்கூல் ஆஃப் காலேஜ் ஓவிய கல்லூரி அதில் என்ன எப்பாவது ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சா போதும். ஏன்னா நான் படிக்காததுனால நினைக்கிறேன், படிக்கிறவங்களாம் என்னமுன்னா நான் எம்ஏ கோல்டு மெடலுமா, நான் அதில் நுழையாத ஆள், அதில் ஹானர் பண்ணால் தான் என்னோடய உழைப்புக்கு மரியாதை. சந்துருன்னு ஒரு ரொம்ப நல்ல பிரின்ஸிபால் அவர், நான் மதிக்கக்கூடிய ஒரு ஆள். இந்த பிரின்ஸிபாலுங்கிற ஒரு தகுதி இருக்குல்ல, அதுக்கு தகுதியான ஆள். சிலையாக அசல் சிலை செய்வார், உருவத்தை வரையிறதா அவ்வளோ திறமசாலி, நிஜமாகவே ஒரு மகா திறமசாலின்னு நான் மதிக்கக்கூடிய ஆள் சந்துரு சார். அவர் பிரின்ஸிபாலாக இருந்தபோது மணியம் செல்வன்கிட்ட சொல்லி எப்படியாவது மாறுதியை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தார். போனால் அப்படி இப்படின்னு அங்கேயே சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்து டீடைன் பண்ணிட்டார். ஏன்னா நாலு மணிக்கு ஃபங்க்ஷன், எல்லா ஓவியர்களும் பழைய ஓவியர்கள்லாம் வந்துருந்தாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தங்கர் குச்சான்லாம் கூட அங்கே படித்தவர், ஓவியராக படித்தவர். சில நல்ல டைரக்டர்லாம் இருந்தாங்கல்ல அவங்களாம் அங்கே படிச்சிருக்காங்க, எல்லாம் வந்திருந்தாங்க அன்றைக்கி அலுமினியம் அசோசியேஷனுக்கு. அப்போ சந்திர சார் கேதரிங்கில் மதன் வந்து ஓப்பன் பண்ணார் இதை. அப்போ சந்திர சார் கூப்பிட்டு நமது கடமையாக கருதக்கூடிய சிறப்பு விருந்தினர் ஓவியர் மாருதியை நான் முதலில் கௌரவிக்கிறோம்னு சொல்லி கூப்பிட்டு ஒரு மெமெண்டோ கொடுத்தாரு. அந்த நிமிஷம் இந்த புதுக்கோட்டைக்கு முன்னாடி நடந்தது. நான் எதுக்கு சின்ன சின்ன ஆசைங்கிறவங்க ஆசைப்பட்டனும், இந்த ஆசை ஓவியர்களால் செய்யப்பட்டது, இதுவும் ஓவியர்களாலும் மக்களால் செய்யப்பட்டது. அதனால எனக்கு வந்து அது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்தது. அப்போ மறக்க முடியாத சந்துருவையும் மறக்க முடியாது எனக்கு. ஏன்னா இந்த சில ஓவியர்கள் என்னென்னா இவங்கெல்லாம் ஆர்டிஸ்டே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது இல்லஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்க வந்து தே ஆர் நாட் இல்லஸ்ட்ரேட்டர்ஸ்ன்னு தான் இவங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. ஆனால் இது எவ்வளோ கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியாது. ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க சார், அதுவும் சாதாரணமாக 2 பொம்பளைங்க பேசுகிற மாதிரி போட்டுருங்கன்னா போட்டுடலாம். அவன் மெக்கானிக்கு கார் கடியில் வேலை செய்கிறான்னாக்க கார் எப்படி இருக்கும், சக்கரம் எப்படி போகும்னாவது ஒரு இமேஜின் பண்ணணும். ஏதோ ஒன்று பண்ணி காலையில் படத்தை 10 மணிக்கு கொடுத்தாங்க. அவன் படுத்துக்கிட்டு இப்படி பண்ணுற மாதிரி பண்ணி சும்மா ஒரு இதை பண்ணிவிட்டு அவன் 2 இதை கொடுத்து ஒன்று கண்ணட்டு கிட்டு எல்லாம் கையில் கொடுத்து பண்ணி அதை கொண்டாந்துடணும். ஆமாம். அப்போ எதையும் தேடவும் முடியாது. இப்போ கம்ப்யூட்டர் தட்டணும்னா வந்துடுது. அப்போ வந்து புக்கை தான் தேடணும். 10 மணிக்கு கொடுத்து இந்த காலையில் 10 மணிக்கு பண்ண முடியாது. அந்த மாதிரிலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். இவங்க என்னென்னா ஈஸியாக ஒரு பட்டயத்தை கொடுத்துட்றாங்க, தே ஆர் நாட் ஆர்டிஸ்ட், இல்லஸ்ட்ரேஷன் தான் ஆர்ட் கிடையாதுன்றாங்க. நீ கற்றுக்கிட்டே கிடையாது. ஆனால் அதே ஸ்கூல் ஆஃபர்ஸில் சந்துரு எனக்கு கொடுத்தது வந்து நான் பெரிய அங்கீகாரம் நினச்சேன். ஏன்னா ஓவியர்கள் சார்ந்த இடம். ஆமாம், அது பெரிய. அதில் இப்போது ஒரு முழுமையான ஓவியம்னா நீங்கள் வந்து எதை சொல்லுவீங்க, அல்லது ஒரு வாசகனுக்கு வந்து ஒரு பார்வையாளனுக்கு ஒரு முழுமையான ஓவியத்தை எப்படி கடத்துவீங்க, அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய நேர்காணல் ஒரு தடவை சொல்லியிருந்தீங்க. அந்த மாதிரி
இவருடைய முழுமையான படித்த ஒரு ஓவியர் வந்து இவருடைய ஓவியத்தை வந்து அங்கீகரிக்கணும் அது அப்படின்னு ஒரு தவமாக இருந்தேன் சொன்னீங்க. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவர் படித்த ஒருத்தர் வந்து அது அங்கீகரிக்கிற ஒரு உங்களை ஒரு அங்கலாக இருந்துகிட்டு இருந்தது அது எப்போ நிறைவேறிச்சு? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து நான் கிளம்புனேன் ஒரு நாள் 61 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே ஒரு முடிவுக்கு வந்தேன். பொதுஜனங்கள்னு ஒன்று இருக்குது, அந்த துறையை சார்ந்தவர்கள்னு ஒரு அதிலே டிபார்ட்மெண்ட். இப்போ பொதுஜனங்கள் பொதுவாகவே நல்லா இருக்குன்ட்டு போயிடுவாங்க, ஆனால் தப்பு அவங்களுக்கு தெரியாது. அதாவது நான் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் டோட்டலாக நல்லாயிருக்குன்னு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நான் எதை விரும்பினேன்னா உண்மையை அடையணும்னு தான் விரும்பினேன் இங்கேருந்து போகும்போதே. அப்போ என்னென்னா உண்மை என்ன என்ன, இந்த ஓவியம் தெரிந்தவன் ஒருத்தன் அவனுக்கு தான் தப்பும் தெரியும், என்னோட நல்ல பாயிண்ட் மட்டும் தெரியாது தெரிஞ்சுக்குவான், ஆனால் அதோடய ஷேடு என்னங்கிறது தெரியும் அவனுக்கு. அதாவது இவன் எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருக்கான்னு தெரியும். பட் அவன் எனக்கு சர்டிஃபிகேட் தந்தால் தான், அதாவது என் துறையை சார்ந்தவர்கள் ஓவியம் தெரிந்தவர்கள் இல்லை ஓவியத்தில் கொஞ்சம் கடந்து போனவர்கள் என்னோடய ஓவியத்தை பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாலே எனக்கு சர்டிஃபிகேட். இவங்க தான் முக்கியம் ஜனங்கள். ஆனால் அங்கீகாரம்னு ஒன்று இருக்குல்ல, அது ஆத்தன்டிக் பர்சன்னால சொன்னால் தானே முடியும். அது நான் இங்கேருந்தே போகும்போது அதுக்கு தயாராக தான் போனேன், அதுக்கு தகுந்த மாதிரி தான் உழைச்சேன். ஆனால் என்ன எனக்கு நான் ஒரு பாக்கியவான்னு கூட நினைக்கிறேன், திறமை அதாவது அதிர்ஷ்டசாலி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. நிறைய எனக்கு சீனியர் ஓவியர்கள் இருந்தாங்கல்ல, முதல் கொஞ்சம் இவன் என்ன வளர்ற பையன் தானே நினச்சாங்க. அப்புறம் வளர வளர வந்து அவங்க வந்து புள்ள மாதிரி நினைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நான் வந்து ஒரு மாணவ பருவத்திலே தான் இருந்தேன், ஏன்னா 20 வயசில் இங்கே போயிட்டேன் நான், 19-20 வயசில் மீசி சரியாக முளைக்காத நேரத்தில் சென்னைக்கு போயிட்டேன். அப்புறம் ஒரு 24 வயசு வரும்போது ஓரளவு நான் சென்னையோட வாசியாகவும் மாறி ஓவிய உலகத்துலேயும் ஓரளவு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி வந்துட்டேன். இப்போ சீனியர் ஆர்டிஸ்ட்னு கலைமகள்லாம் இங்கே எங்கெல்லாம் இருப்பாங்கள்ல, என்னை வாட்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு வாரமும் இவன் என்ன பண்ணுறான் எப்படி பண்ணுறான்ட்டு. சில சமயம் நான் டிஃபன் சாப்பிட போகும்போது ஹோட்டலுக்கு அவங்க குறுக்கே வந்துடுவாங்க, நான் அவங்க ஐயோ வர்றாங்களேன்னு கூட கொஞ்சம் டீச்சரை பார்க்குற பையன் மாதிரி பயப்படுவேன், ஏன்னா அவங்க வந்து சீனியர். என்ன அவங்க படம்லாம் இங்கே இருக்கும்போது காப்பி பண்ணியிருக்கேன், என்ன மாறுதி கொஞ்சம் படம் நல்லா வந்துட்டு இருந்தது திடீர்னு கொஞ்சம் இதாகுது, ஏதாவது வாலிப வயசா அங்கங்கே சுத்திரின்னு கேட்பாங்க. எனக்கு இல்லை சார், நான் ஒரு பாத்தியாரை பார்த்தா பையன் எப்படி சொல்லுவானோ அதே மாதிரி இல்லை சார், அவங்க ஏதாவது அவசரப்படுத்துகிறாங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இது ஒன்று. அந்த அளவுக்கு என் மேலே ஒரு பிரியமும் நிறைய பேருக்கு இருந்தது, எனக்கு அதெல்லாம் தான் வளர்த்து விட்டது. அதாவது நம் இந்த பானை செய்கிறவனை பார்த்தீங்கன்னா குழவன் செஞ்சுட்டு ஒரு பேட்டு மாதிரி ஒன்று வச்சுட்டு தட்டுவாங்க, ஏன்னா அதை ஷேப் பண்ணுறது கொஞ்சம் அங்கங்கே புடச்சிக்கிட்டு இருந்ததுன்னா கூட பண்ணுவாங்க. அது மாதிரி என்னை இவ்வளோ பேரும் ஷேப் பண்ணாங்க பெரிய ஓவியர்கள்லாம், அதுவும் நான் அது ஒரு காரணம். அப்புறம் என்ன என்னோடய வாழ்க்கையில் நான் என்ன நினச்சேன்னா, இந்தியன் ஆர்டிஸ்ட்டோட நான் முதல் அறிமுகம் எனக்கு ஆனது வந்து ரஷ்யன் ஆர்டிஸ்ட். நாங்கள் வளர்ந்த பிறகு சோவியத் ரஷ்யாவோட ரொம்ப நட்பு இருந்தது. நீங்கள் ஒரு பத்திரிகை எனக்கு பிடிக்குதுன்னு எழுதுனீங்கன்னா ஃப்ரீயாக 1 வருஷத்துக்கு அனுப்புவாங்க, அதில் வர்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் அது ஒரு டர்னிங் பாயிண்ட். ஆகா ஓவியமானு தெரிய போட்டோவா தெரியலன்னு பார்த்தா ஓவியமாக இருக்கும், அந்த தத்ரூபம் அங்கே இருந்தது. அன்றைக்கும் ஒரு முடிவு எடுத்து வரைஞ்சால் இது மாதிரி வரையணும், சும்மா அறகுறையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா அது இந்த ஒரு காரணத்தினாலேயும் என்னம்னா என்னோடய கோல்லாம். அதாவது ஒரு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, நான் தமிழ் ரொம்ப பிரியமாக படிக்கிறவன், எண்ணுவதெல்லாம் உயர் உலர்னு ஒரு வார்த்தை இருக்குது. அது ஏன்டா எண்ணம் இருக்குல்ல, கீழேயே பார்க்குறேன் மேலே பாருன்னு. அதே மாதிரி இங்கிலீஷில் ஒரு இது படித்தேன், யூ ஃபெல் சா த்ரூ ஏ விண்டோ ஒன் சா தி மட் அண்ட் தி அதர் சா தி ஹஸ் கைன்னு படித்தேன். அதாவது ரெண்டு பேர் ஜன்னலுக்குள்ளே இருந்தாங்களாம் இல்லை கைதியாக இருந்தாங்களா, அவன் ரெண்டு பேரில் ஒருத்தன் வந்து எப்போ பார்த்தாலும் சகதியே பார்த்துட்டு இருப்பான், ஆனால் இன்னொருத்தனோட பார்வை கையை பார்த்துட்டு இருந்தான். நான் நினச்சேன் ஒய் கான்ட் ஐ செகண்ட் பர்சன் நினச்சேன், ஏன் நான் வந்து கையை பார்க்குறவனாக இருக்கக்கூடாது, அதெல்லாம் என்னோடய மோட்டிவ். அதனால் அதை நோக்கியே போனேன். அப்புறம் நீங்கள் உண்மையான தத்ரூபமான படம் நம்ம கேட்டீங்க, எது வரைஞ்சாலும் தத்ரூபத்தைத்தான் ஒவ்வொருத்தனும் எட்டுகிறான். மனிதனுக்காக நான் நொண்டியாக பிறக்கணும் இல்லை என் குழந்தை நொண்டியாக பிறக்கணும்னு சொல்கிறேன்னா பாருங்கள், சர்வ லட்சணங்களோட இருக்கணும்னு தான் விரும்புவான் இல்லையா. அதே மாதிரி அவன் படைக்கக்கூடிய ஒரு ஓவியனும் ஒரு சிற்பியும் என்ன நினைப்பான், படைக்கும்போதே இது போதும்பான்னு நினைக்க மாட்டான்,
நல்லா வரணும்னு தான் நினைப்பான். அப்புறம் கஸ்டமரை ஏமாத்துறவனும் இருக்கான், அதாவது இதுதான் என் படம் போயாங்கிறவனும் இருக்கான். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, மகான்லாம் கிடையாது, நான் இந்த கஸ்டமரை எனக்கு சோத்துக்கு தான் காசு கொடுக்குறான், இது என்னோடய வாழ்க்கைக்கு ஓட்டுறதுக்கு. ஆனால் இந்த படம் இவனுக்கு மட்டும் அல்ல, வெளி உலகத்துக்கு போகுது, நல்லவன் கட்டவன் ரசிக்கிறவன் திட்டுறவன் எல்லாருக்கும் போகுது. அப்போ அவங்களாம் வந்து பயனடையணும். இதையும் விட முக்கியமாக ஒரு லட்சியம் வச்சுருக்கேன், நான் எப்படி போகும்போது எல்லாரும் என்னை டிஸ்கரேஜ் பண்ணாங்களோ, ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்கல, ஒரு மேல் தட்டு வேண்டாம், ஒரு அடிப்படுத்திட்டுக்காக வரணுங்கும்போது எவ்வளோ உழைச்சேங்கிறது எனக்கு தான் தெரியும், எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும். இந்த சவுத்தில் இருக்கிற ஓவியர்கள் இருக்காங்கல்ல, ஏன்னா நான் தமிழ்நாடு தான் சொல்லுவேன் சார், எனக்கு ஆந்திரா தெரியாது, மராட்டியை தெரியாது, அந்த பக்கம் தெரியாது. இங்கேருந்தான் என்னோடய ஃபாலோவர்ஸ் ரசிகர்கள் எல்லாம் வந்து பார்க்குறாங்க. அவங்களெலாம் பெரிய வாழ்க்கை வாழ்ந்துடலாம், கார் வாங்கலாம்னு நினச்சிட்டு இந்த சினிமாவில் என்ன பண்ணுறாங்க, யதார்த்தத்தை காட்டாமல் முதல் நாள் வரையறான், அடுத்த நாள் 2 லட்சத்துக்கு படம் முடிச்சதுன்னு காட்டிட்டேன்னா அவன் அதை நம்பிடுறான், பாவம். இல்லைடா இது ஒரு பெரிய நெருப்பாக அப்படின்னு அவனுக்கு சொல்லணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னாக்க, இந்த பேட்டி மாதிரி எல்லாம் இடத்துல எல்லாம் நான் இதை சொல்கிறேன், கஷ்டப்படலைன்னா எதுவுமே கிடைக்காது ஒன்று. அப்புறம் நான் ஏன் ஓய்ப்பு கூட சொல்லுவாங்க, ஏன் கஷ்டப்பட்டதையே சொல்லிகிட்ருக்கேன், ஏ இது உனக்கு இல்லடி, அது அவனுக்காக சொல்லப்பட்டது. அதே மாதிரி ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க, நீங்கள் வரைந்த முதல் ஓவியம் அது எப்போ வரைஞ்ச சூழ்நிலை சொல்லுங்கள்னு ஒரு பத்திரிகையில் கேட்டாங்க. குமுதத்தில் தான் என் படம் முத முத சென்னை போய் மார்ச்சில் போனேன், 13ஆம் தேதி April 20 என் படம் ரிலீஸ் ஆச்சு குமுதத்தில். முதல் படம் அச்சேறியது 20 April 1959. அப்போது நான் ஒரு குடிசையில் இருந்தேன், குடிசைன்னா இந்த கிராமத்தில் இருக்குல்ல ஓலையெல்லாம், அது நல்லாயிருக்கும், நாகரிகமாக இருக்கும், அங்கே வந்து வாடகை தான் கணக்கு, ஏழையே ஏழையை கொள்ளுவாங்க, மேலே இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்கும் அந்த குடிசையில், ஒரு சின்ன தடுப்பு தான் கதவு. இந்த பக்கம் இப்போ மயிலாப்பூரில் ரயில்வே ஸ்டேஷன் போட்டாங்க, அந்த கரையோடு அந்த கரையோரத்தில், அப்போ கொஞ்சம் ஆளளவுக்கு தண்ணி இருந்தது, அந்த பக்கிங்ஹாம் கெனல்னு பேர், மூட்டையெல்லாம் அரிசி அது இதெல்லாம் மாபலிபுரம் வரையில் அந்த கடை அதை ஓட்டு வச்சு போவாங்க. நான் சொல்கிறது என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த குடிசையில் லைட் இல்லை, அதனால் நான் என்ன பண்ணேன், ராத்திரி 9 மணிக்கு மேலே தான் வந்து உட்காரு, ஒரு சிம்னி லைட் இருக்கும், நம்ம ஊரில் சிம்னி இல்லை, எங்கள் வீட்லெல்லாம் கரண்ட் இல்லாத போலாம் சிம்னி பெட்ரூம் இது தான் பெட்ரூம் லைட் தான் யூஸ் பண்ணுவோம், அதை வச்சுக்கிட்டு தான் முதல் படம் வரைஞ்சேன். அப்போ என்னன்னா, அந்த பக்கிங்ஹாம் கனால் படகு போச்சுன்னு எப்படி தெரியும்னா, நம்ம குடிசையிலேருந்தே இது பண்ணலாம், அனுமானம் பண்ணலாம், அந்த ரோ பண்ணிட்டு தான் போவாங்க, நம்ம தெப்பம்லாம் இருக்குல்ல படகு துடுப்பு போட மாட்டாங்க, பெரிய குச்சியை வச்சுக்கிட்டு உந்தி உந்தி போகும். அது போகும்போது அந்த சாக்கடையெல்லாம் கெல்லி விட்டோடனே ஒரு நாத்தம் நேரம் போதுங்க, சாக்கடை நாத்தம் அடங்குறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகும். அவங்களாம் பழகிட்டாங்க, நான் இங்கே வசதியாக இருந்துட்டு வசதின்னு கம்ஃபர்டபுள் வாழ்ந்துட்டு அங்கே போகணுன்னு இதெல்லாம் நான் அனுபவிச்சேன். வெளியில் குடிச்சுக்கிட்டு ஒருத்தனுக்கு ஒருத்தன் கடப்பாறு எடுத்துகிட்டு சண்டை போடுவோம், இவ்வளவுக்கு நடுவில் நான் குடிச்சதில் உட்காந்துட்டு ஒரு பெட்ரூம் லைட் வச்சுக்கிட்டு முதல் படம் எழுதுறேன், ஐயோ பாவம்னு தலைப்பு அதுக்கு, ஏன் அதை எழுதுறேன், காலையில் கொண்டு போனேன், அது ஒரு கதை, உடனே அப்ரூவ் பண்ணிட்டார் அவர், அதுதான் என் வாழ்க்கையில் விளக்கேற்றிய முதல் பெட்ரூம் லைட்டை வச்சுக்கிட்டு எழுதின படம் என்னுடைய விளக்கு ஏற்றியது, ஆனால் ஐயோ எழுதியிருந்தேன். இதை என் மிஸ்ஸஸ் அப்போ தான் திருமணம் ஆகி வந்த நேரம். இதெல்லாம் நீங்கள் ஏன் வெளியில் சொல்கிறீங்க, நான் சொன்னேன் இது உனக்கும் எனக்கும் இல்லடி, வளரும் கலைஞர் ஒருத்தர் இருக்கான, நான் அவனை தான் கணக்கில் பண்ணுறேன், ஏன் எடுத்தோடனே கிரீடத்தோட பிறந்துடுவான்னு நினைக்கக்கூடாது, இவ்வளோ கஷ்டப்படணும், தனி அப்போ தான் வரும், அது நம்ம சொந்தக்காரங்களுக்காக சொல்கிறதோ அப்போ மதிச்சிக்கல நினைக்கவில்லை, எனக்கு கவனமெல்லாம் அவங்க மேலே தான் இருக்குது, என் ஆளுங்க மேலே தான் இருக்குது அப்படின்னு. அதனால் நான் எந்து அப்படி நான் பரிசு வாங்கினேன், இந்த ஊருக்கு போயிருக்கேன், எங்கேயுமே நான் போனதில்லை, என் பொண்ணு ரெண்டையும் அங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்ததுனால முதலாக நார்த் இந்தியா பார்த்தேன், அதுக்கு வரையிலும் போனது இல்லை, என் பொண்ணு பூனேல இருந்ததுனால போனேன், ஃப்ளைட்லேயே ஏறினதில்லை. இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் நல்லா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அம்மா அப்பாவுக்கு வயசாகிடுச்சுன்னு பிளேன்லேயே கூட்டிகிட்டு போகிறாங்க, அதனால அந்த குடியிருக்கு அதுவும் குடியிருக்கு ஏதோ என்னைக்கு உயிர் போகுமோ அதில் நான் பிளேனை எப்படி பார்த்தவன்
உட்காந்துட்டு இப்படி பார்க்குற அளவுக்கு போகிறதுனா என் பொண்ணுங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்து பையனாக எனக்கு முத பொண்ணு பிறக்கும்போது பையனாக பிறந்தேன்னா சுபாஷ் சந்திர போஸ்னு வைக்கணும்னு இல்லை. ஏன்னா எனக்கு வந்து இந்திய தலைவர்களே பிடித்த தலைவர்கள் நிஜமா நம்ம துரதிருஷ்டம் இங்கே அறிஞர் அண்ணா இறந்து போனது உள்ளதிலே நல்ல மனிதன் இருந்தால் நம்ம துரதிருஷ்டம் அந்த படித்தவன் இல்லாதனால ரெண்டு வருஷம் கூட இல்லை 19 மாதத்தில் அவர் இறந்து போயிட்டார். அப்புறம் நான் வந்து அதுக்கு மேலே செலுத்தார். அங்கே வந்து சுபாஷ் போஸ் வராதனால இந்தியா இப்படி பாழாகிடுச்சு. நீங்கள் அவரோட என்னைக்காக ஒரு நாள் அவரை பற்றி படித்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு இந்தியா நான் வந்தால் என்ன பண்ணுவேன்னு மேனிஃபெஸ்டோ கொடுத்துருக்காரு. அதை படிங்க. அப்போ தான் இளைஞர்களுக்கெல்லாம் அந்த எழுச்சி வரும். நான் என் பொண்ணுக்கு அது பேர் வைக்கணும்னு இருந்தேன், பையனுக்கு வைக்கணும்னு இருந்தேன், பொண்ணுக்கு இருந்தது. நான் வந்து பெண் ஆண்கிற அடைய பார்க்க மாட்டேன். சுபாஷ் சந்திர பேசுனு போஸ்ன்னு பேர் வைக்க முடியலையேங்கிறதுனால பொண்ணாக பண்ணணும்னு சுபாஷினு பேர் வச்சுருக்கேன். எனக்கும் அந்த சுபா வரணுங்கிறதுனால இது என்னுடைய ரெண்டாவதுங்கய்யா, நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஆள். நீங்கள் ஓவியத்தில் நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஆள். தூரிகையை நம்பி வண்ணங்களை நம்பி மிகப்பெரிய விஷயங்கள் செஞ்சது. இப்போ வந்து முழுக்க முழுக்க மவுஸும் சாஃப்ட்வேருமாக ஆகிடுச்சு. இந்த மாற்றம் வந்து காலத்தினுடைய வளர்ச்சியில் வந்து மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கிட்டு தான். ஆனால் இந்த இதில் இருக்கக்கூடிய நம்ம அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா, இயல்பாக ஒரு மனிதனுடைய கற்பனை திறனை அது எந்த அளவுக்கு மாற்றி இருக்கு, அல்லது சரியான போக்கில் தான் இந்த ஓவிய வளர்ச்சி இருக்கு? இல்லை இல்லை, அதாவது கொஞ்சம் டீப்பாக போகணும். என்னென்னா அதுவும் தேவை. அப்புறம் இதோட வளர்ச்சியை யாரும் நம்மளோட வளர்ச்சியை யாரும் நானே தடுக்க முடியுமா? வயசானோடனே கண் பார்வை போகுது, சுருக்கம் விழுகுது, நரைக்குது, சொட்டை விழுகுது. அது மாதிரி இது காலத்தோட கட்டாயம் இது. அதை நம்ம வந்து பிடிக்குதோ பிடிக்கலையோ ஜீர்ணிச்சுட்டு தான் ஆகணும். ஆனால் நிறையா நன்மைகளும் இருக்குது. அப்புறம் என்னென்னா இப்போ சாம்பாரோ ரசத்தில் சொல்லுவாங்க வீடுங்களில் கருவேப்பிலைன்னு ஒன்று போடுறோம். ஆனால் யார் கடித்து திங்கிறதில்லை, அவ்வளோ நல்ல மூலிகை அது. ஆனால் திங்கிறதுலாம் தூக்கி போட்டுருவோம் அப்படின்ட்டு ஒரு வசனமெல்லாம் வரும். அது மாதிரி இந்த கம்ப்யூட்டர் வந்து என்னை பொறுத்தவரை எவ்வளோ லிமிட்டுக்கு நம்ம தொழிலுக்கு தேவையோ அந்த லிமிட்டுக்கு வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கு. இப்போ படம் அனுப்புறது இதெல்லாம் இப்போ நான் லண்டனுக்கெல்லாம் படம் போட்டுட்ருந்தேன் சார், அமெரிக்காவுக்கு லண்டனுக்கெல்லாம். வெள்ளக்காரங்கல்ல நான் போய் சொல்ல, தமிழர்கள் தான் கொடுத்தாங்க. சிலான் தமிழர்கள் இங்கே அவங்க கதையை இதில் அனுப்பிச்சிருவாங்க. ஒரே பட்டனை தட்டணும்னு வந்துருக்கு. அதே மாதிரி நான் படம் போட்டு ஸ்கேன் பண்ணிட்டு தட்டணுன்னா அடுத்த செகண்டு சார் வந்துருச்சு, ரொம்ப தேங்க்ஸ். இதை நான் முன்னாடி ஒரு காலத்து கும்போணத்துக்கு பத்திரிகைக்கு படம் போடும்போது கூட ரிஜிஸ்டர் போஸ்டில் அனுப்பிச்சி சராசரியாக 3 நாள் ஆகும். எங்கள் அம்மா திருச்சியிலேருந்து அப்பா லெட்டர் போட்டார்னா கூட 2 நாள் ஆகும். இப்போ இந்த லெட்டர் எழுதுறதுங்கிறது கான்செப்டே போயிடுச்சு. நான் நிஜமாகவே நல்ல தமிழ் தெரியும் எனக்கு, நல்ல அவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ எந்த ரே போடுறதுங்கிட்டு குண்டு இடையினமாக வழினாங்கிறத ஒரு சின்ன சண்டை வந்தது. ஏன்னா விட்டு போச்சு, அதனால் அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இந்த கம்ப்யூட்டர் வந்து தேவை எவ்வளவோ அவ்வளவு. ஆனால் வெளிநாட்டுக்காரங்க ரொம்ப ஹை லெவலில் போயிட்டாங்க, அதுலேயே வரைகிறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் உள்ள ஓவியர்கள் என்ன பண்ணுறாங்க, ஃபோட்டோவை உள்ளே தள்ளி அது மேலே டெவலப் பண்ணுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அன்னெசரி கலர்ஸ் எல்லாம் கூட வருது. ஆனால் அவங்க வந்து நிஜமாகவே இதுலேயே ஷாப்லேயே வரைகிறாங்க, அருமையாக வரைகிறாங்க. அது பழக்கப்படுத்திக்கணும். அப்புறம் இனிமேல் நம்ம ஒரு காலத்தை எப்படி நம்ம வந்து 40வது வயசில் இனிமேல் ஆட்டம் போட முடியாது, வயசு ஆகுது, இன்னும் ஆகும்னு நம்ம ஒரு மனசு இருக்கு படியுதோ, இனிமேல் பேப்பருங்கிறது இருக்காதுன்னு சுஜாதா எழுதினார். 50 வருடங்களில் பேப்பருங்கிற கான்செப்டே ஒழிஞ்சிரும்னு எழுதினார். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வந்து அந்த பேப்பருங்கிற பேங்க்லெல்லாம் டிரான்சாக்ஷன் ஒழிச்சிட்ருக்காங்க. எல்லாமே இதில் வந்துருச்சு, வாங்குறது கொடுக்கறது. நம்ம எனக்கு நான் இப்போ படம் போடுறேன்ல, இது மட்டும் எனக்கு அனுப்புவாங்க மெசேஜ், உங்களோட பணம் போட்டாச்சுன்னு. அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. நீங்கள் டெல்லி, கல்கட்டா, லண்டன் எங்கே இருந்தாலும் அவங்க அனுப்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய சௌகரியம் நமக்கு இல்லைங்களா. அதனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் அதனாலேயே ஆனால் ஒன்று, ஒவ்வொரு மனிதனுக்கும் என்னென்னா, அம்மா நான் நல்லா இருக்கேன்னு எழுதுறீங்க, நல்லா இருக்கேன்னு ஃபோன் எடுக்கிறீங்க, வீடியோ எடுத்து அம்மாவை பார்க்குறீங்க வெளியூர்லேருந்து. ஆனால் நீங்கள் இதை தான் நான் என்னால் உதாரணம் சொல்ல முடியும். நேரடி வந்து பெட்டியோட இறங்கணும்னு அம்மா முகத்தில் பார்க்கணுங்க இல்லையா. ஃபோட்டோ எடுத்தனுச்சிங்க, வீடியோ எடுத்தனுச்சிங்க ஆக்ஷனோட. ஆனால் நேரடி பார்க்கும்போது, நீங்கள் அம்மாவை பார்க்கும்போது, அம்மா உங்களை பார்க்கும்போது என்ன ஒரு இங்கே எங்கே சந்தோஷப்படுது. அது மாதிரி
நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் வச்சிங்கனாலும் நம்ம இன்னும் அதுக்கு அடாப்ட் பண்ணாலேயோ அதனால என் மைண்டு எதுக்குள்ளையோ ஒரு கேன்வாஸில் ஒரு நம்ம கிறுக்கெல்லாம் ஒரு படம் எழுதணும்னாலும் சரி அந்த இதுக்குள்ள உண்டான ஏன்னா என்னோடய ஜீவன் நேரடியாக அதில் நுழையுது அப்போ அந்த ஒரிஜினல் பார்த்தா தான் அது என்னங்கிறது தெரியும் இப்போ ஏன் அப்போ எல்லோரும் லூவர் மிஷின் மியூசியத்துக்கு போகிறாங்க பாரிஸில் என்ன இவ்வளோ ஓவியர்களையும் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி அதை மட்டும் போட்டுக்கிட்டுருக்கலாம்ல நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரிண்டர்னு ஒரு டெவில் இருக்குது நீங்கள் கம்ப்யூட்டரில் எடுத்தாலும் அதை வந்து பிரிண்ட் பண்ணால் தான் முடியும் அங்கேயும் பார்க்கலாம் அதில் உண்டக்கான கலர் பிரிண்டிங்க்கு வராது நாங்கள் அனுபவசாலியாக சொல்கிறோம் அங்கே ஒரிஜினல்ஸ் இருக்குது பெரும் பெரும் மேதைகளோடது இப்போ உள்ளவங்களோடது இருக்குது நார்மன் ராக்வெல்லாம் தனித்தனி மியூசியம் வச்சுருக்காங்க அந்த ஒரிஜினல் பார்க்கும்போது பேண்ட்டுக்கு என்ன பிரிண்டிங்கில் வந்திருக்க இதில் எப்படின்னா மாறுபடுது அதே மாதிரி இன்னொன்று மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் பேனர் ஆர்டிஸ்டே ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ்காரங்க எடுக்கிறாங்க இது ஆர்ட்டே இல்லை அது என்ன அது நான் சொல்கிறது எழுதி பாருங்கிறது ஏன்னா நான் கூட இருந்து பார்த்துருக்கேன் ஒரு பல் ஒன்று இவ்வளோ பெருசு இருக்கும் சார் இது மாதிரி அந்த உருவத்தை கற்பனை பண்ணி பாருங்கள் அப்புறம் அது வந்து ஒரு பிட்டில் எழுத முடியாது இதை கேன்வா இது கிடைக்கிறது 6x4 தான் கிடைக்கும் பிளைவுட்டு இதெல்லாம் வச்சு எழுதுவாங்க எழுதிட்டு பீஸ் பீஸாக எழுதிட்டு கீழே போட்டு ஜாயின் பண்ணிங்கன்னா ஒன்றா இருக்கும் அது அது ஒரு கலைன்னு வச்சுக்கோங்க நான் எல்லாருக்கையும் சொல்கிறது ஒரு ஆர்டிஸ்டோட ஆத்மா தான் அதில் உள்ள நுழையுது நீங்கள் ஸ்கில்லாக பார்க்குறீங்க இல்லை அது ஓவியனாக பாருங்கள் நான் என்ன நான் அதை பார்த்து அனுபவிச்சிருக்கிறேன் வெறும் நான் பார்வையாளராக இல்லாமல் உள்ளே நுழைஞ்சிருக்கேன் நிறையா கம்பெனிக்கு நான் போயிருக்கேன் ஒரு பராசக்தி என் பராசக்திக்கு நான் அங்கே சென்னையில் எல்லாம் இங்கே இருந்தேன் பாசம் மலரும் போது நான் அங்கே இருந்தேன் அதே சிவாஜி கணேசன் 5 கம்பெனிக்காரங்க பேனர் எழுதுவாங்க அந்த 5 கம்பெனிலேயே 5-6 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஏன்னா இவ்வளோ பேர் எழுதலைன்னு முடியாது ஒரே ஸ்டில் தான் எல்லாருக்கும் சப்ளை பண்ணுவாங்க நாங்கள் பார்த்தோன்னே இது பதி எழுதுனது சுந்தரம் எழுதுனது இது மாதவன் எழுதுனது எழுதுனது தெரியும் அவங்க அவங்களோட ஸ்ட்ரோக் அதில் வரும் ஆனால் சிவாஜி கணேசன் மாறி இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது கரெக்டு என்ன அங்கே போட்டோவில் இருக்கு அந்த லைக்னஸ் அப்படியே 100% இருக்கும் ஆனால் மாதவன் அதுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாரு சுந்தரம் அதுக்குள்ளே நுழைஞ்சிருப்பாரு அதில் இருக்கும் அவனோட ஸ்டைல் அதுக்குள்ள அதைத்தான் நான் கம்ப்யூட்டரில் வந்தாலும் வேணுங்கிறேன் என்ன இவன் தெரியணும் நான் அதெல்லாம் ஃபாலோ பண்ணேன் இப்போ என்னோடய படம் நான் பெருமையாகவும் சொல்லிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் அதில் தப்பு கிடையாது திருடலை உங்கள் சொத்தை நான் திருடினா பெருமையாக சொன்னால் இந்த பாதை திருட்டு பயன்படுத்த பெரியார் நான் எழுதுனது தான் இன்றைக்கி தமிழ் வாழக்கூடிய அத்தனை இடத்துலையும் நான் எழுதின பெரியார் தான் அங்கீகரியும் இப்போ எல்லோரும் எடுத்துக்கலாம் யாரும் டக்குன்னு எடுத்துக்கிறாங்க இன்னும் சொல்ல போனால் வீரமணியே அதை தான் பயன்படுத்துகிறாரு அப்போ இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் ஜேபி கிருஷ்ணா பேசினார் எனக்கு ரொம்ப நண்பர் எங்கே மாநாடு நடந்தாலும் என்னையும் மொழியும் செல்வனையும் கூட்டிகிட்டு போவார் நடக்கவே விட மாட்டார் அவ்வளோ என் மேலே பிரியம் உள்ளவர் நானும் அவர் மேலே அவ்வளோ பிரியம் உள்ளவர் ஜேபி கிருஷ்ணான்னு ஓவியர் சங்க தலைவர் அப்போது அந்த மீட்டிங்கில் இப்போ சின்ன கேதரிங் நடக்கும்போது அவர் இப்போ நோய்வாய்ப்பட்டிருக்காரு அப்போது நல்லா இருந்தது மாருதி அண்ணன் கூட கொஞ்சம் கம்ப்யூட்டருக்கு போயிட்டாருனா இன்னும் சைன் ஆகலான்னார் நான் எப்போவும் குறுக்க பேச மாட்டேன் தயவு செஞ்சு மன்னிக்கோம்னு குறுக்க பேசுவேன் இதே தான் சொன்னேன் நான் என் பெரியார் நான் ஒன்று எழுதியிருக்கேங்க அதுதான் வேர்ல்டு தமிழர்கள் அத்தனை பேரும் இதை யூஸ் பண்ணுறாங்க என்ன கம்ப்யூட்டரோட வளர்ச்சியில் என் கையெழுத்து எடுத்துடுறாங்க ஆனாலும் அது நிற்கிது என் நான் தான் எல்லாருக்கும் தெரியுது ஏன்னா இந்த பாணியில் வந்து எந்த ஓவியரும் கிடையாது ஜெயராஜுக்கு வேறு பாணி மாசைக்கு வேறு பாணி அரசுக்கு வேறு பாணி ஷாமுக்கு வேறு பாணி ஆனால் இந்த பாணி வேறு பாணி ஏன்னா இது வந்து அந்த பாரம்பரியத்தில் வந்த பாணி பாணி அதனால் இந்த பாணி என்னை காட்டி கொடுக்குறது கம்ப்யூட்டரில் வந்தாலும் இதுதான் வரப்போகுது இல்லைங்களா அதனால் நான் அதுக்குள்ளே இருக்கணும் ஆனால் பெரியார் வரணும் பெரியாருக்குள் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அது அவரையுமே ரசித்தார் அது இப்போ ஜெய ஜெயகாந்தனையோ அல்லது ஏதோ பாரதியையோ ஏதோ ஒன்று வரையும் பொழுது ஒரு பாட்டை வரைஞ்சிடறாங்க ஆமாம் ஆமாம் அது பேசிட்டு இருந்தோம் நான் இதில் என்ன உங்களுக்கு முன்னாடி வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னங்கன்னா நீங்கள் உங்களுடைய காலங்களில் இந்த 60 ஆண்டு அனுபவத்தில் வந்து நிறைய போர்ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப அழகிகளாக ஷேடோ கொடுத்துருங்க கலரி சென்சன்ஸ் இருக்குது ரொம்ப அழகிகளாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்போ அந்த மானமாற்று அப்படிங்கிற ஒரு பெரிய உலகம் இன்னொரு பக்கம் இயங்கிகிட்டே இருக்கு கோலமணலாக ஒரு விஷயத்தை மெசேஜ் மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கு இப்படி இந்த விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க மாடர்ன் ஆர்ட்?